ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்துல மற்ற பயிற்சியை விட ராகு கேது பயிற்சியை உன்னிப்பா பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது ட்வின்ஸ் இல்லையா, இரட்டை பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி 2020 நடக்குது இல்லையா, செப்டம்பர் 1 இது வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 7வதா நிற்கக்கூடிய ராசி, சுக்கரனுடைய ஆட்சி வீடு. இந்த துலா ராசியில் வந்து இப்போ ராகு கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் நிற்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வராங்க. இந்த ராகு கேது 2 நிற்கிறது வந்து பெரிய பஞ்சாயத்தான இடங்கள். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கடன், நோய், ஆயுள், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. சரி, இப்போ இதில் ரெண்டுலேயும் பாவகிரகம் வந்து நிற்கலாமா அப்படின்னா அதெல்லாம் நிற்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நல்லாத்தே இருக்கும். எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு லாஜிக்கலாகவே சொல்லலாம். எப்படி நல்லா இருக்கும்னா, இப்போது 8ஆம் பாவத்தில் யார் நிற்கிறாரு, ராகு நிற்கிறாரு. இப்போ பெயர்ச்சியாகி வந்து 8ல ராகு நிற்கிறார். சரி, இந்த 8ஆம் இடம் ரிஷபம். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ரிஷபத்தில் ராகு நிற்கிறது நல்ல விஷயம். ஏன்னா எருதுங்கிறது ரிஷபத்தை குறிக்கும். ஆமையிடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னா அப்போ ராஜயோகத்தை கொடுக்கறதுங்கிறதுனால அங்கே நிற்கலாம் 8ஆம் இடத்துல. இல்லை என்ன, ஒரே ஒரு பஞ்சாயத்துனா சுக்கரன் நீசமாகிறப்ப மட்டும் இந்த ராகு வந்து கொஞ்சம் கடுமையாக வேலை செய்வார். சுக்கரன் எப்போ நீசமாவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது மாச கிரகம் தானே சுக்கரன், அதனால ஒன்றும் வருஷக்கணக்காலாம் நீசமாக மாட்டார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 ஏதோ ஒரு 2 வந்து அந்த நீசம் இருக்கும். அந்த பீரியடில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் சிரமத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும், நிறையா அலைச்சல் கொடுக்கும். வேற என்ன, வயசானவங்களாக இருந்தால் உடம்பு ரீதியாக ஏதாவது தொல்லை கொடுக்கும். ஆல்ரெடி தொல்லையில் இருக்கிறவங்களா இருந்தாக்கா அவங்க மருந்து மாத்திரை கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, என்ன தியம் பண்ணி வச்சுருவாங்க, அதனால உடம்பு தொல்லை பண்ணலாம். அவ்வளோதானே தவிர மற்றபடி புது தொழில் போக்குவரத்து அந்த டைமில் ஆரம்பிக்கக்கூடாது, உத்தியோகத்தில் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு போகலாம். இவ்வளோதானே தவிர இதில் வந்து கடுமையான பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு இல்லை. ஏன்னா 8ல ராகு இருந்துச்சுன்னா செயல் கிரகம் தான், அப்போ செயலுக்கு போயிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி படுக்கையில் விழுந்துருவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது, அப்படிலாம் இது அந்த அமைப்பு இல்லை. சரி, இப்போது இதில் வாங்க, விருச்சகத்துக்கு கேது வந்து உட்காந்துடுறாரு. விருச்சகம்ங்கிறது துலாம் ராசிக்கு 2ஆம் இடம். சரி, கேது 2 வரலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னாக்க, ஒரு பக்கம் தப்பு இன்னொரு பக்கம் தப்பு இல்லை. அது என்ன தப்பு, தப்பு இல்லை வரும் வராதுன்ற மாதிரி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. 2ல கேது வந்து நின்றுச்சுன்னா பிரிக்கும், அதாவது குடும்பத்தை பிரிக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. குடும்பத்தை பிரிக்கணும்னா சிலர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது நல்ல நேரம் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான அமைப்பு. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக, கல்யாணத்திற்காக, அல்லது ஹெல்த்துக்காக, அல்லது தாய் தாப்பனாரை பார்க்கறதுக்காக, இப்படி என்ன வேணாலும் காக காகன்னு காரணம் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணுவாங்க, இப்போ அனுப்பிச்சுடலாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பம் நடத்தி படாத பாடு விட்டு அப்படியே கிறங்கி கிரு இருந்து தலை சுற்றி சொத்துன்னு விழுகிற கண்டிஷனில் இருப்பான். எப்படினாலும் பிரிஞ்சால் போதும், எனக்கு டைவர்ஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லையா அப்படின்ற கண்டிஷனில் இருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவாக வேலை செய்யுது, எது இந்த 2ல கேது வந்து உட்காந்துருக்கு. அப்போ நெகட்டிவாக எதுவும் வேலை செய்யுதா அப்படின்னா நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது, இருப்புங்கிறது சேர்க்க முடியாது. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் கேது வந்து நிற்கிது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து நான் வந்து இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நான் அடுத்த ஜனவரிக்கு மேலே வரையில் தங்கத்தினுடைய விலையெல்லாம் இறங்கும், நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கையில் காசுன்னு கேஷ்னு கையில் ஹாட் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்கு இடையில் ஏதாவது செலவினங்கள் அது இதுன்னு வந்து கேட்பாங்க, தவிர்க்கவே முடியாது, நீங்கள் கொடுக்க வேண்டிய வரும். கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு கொடுக்காமலே கெட்ட பேர் வாங்கிக்கலாமே. அதனால் கூடுமான வரைக்கும் நான் வந்து ஹெல்ப்புக்கு போகிறேன், அப்புறம் வந்து நான் பார்ட்னராக போகிறேன், அவர் என் ஃப்ரெண்டு தான் பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு, என் சொந்த பந்தம் பார்த்துக்குது, எங்கள் மாமனார் பார்த்துக்கிறாரு, என் தம்பி பார்த்துக்கிறேன், அண்ணன் பார்த்துக்கு, இப்படி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைங்க, அல்லது வந்து ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கி வைங்க, இல்லாட்டி கோல்டு வாங்கி வைங்க. இப்படி இருக்கிறத வந்து அப்படி கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு நிற்கும், அதை விட்டுட்டு கையில் கேஷாக வச்சுருந்தா மட்டும்தான் இடிக்கும். இது இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும். சரி, ராகு 7ல நிற்கிறாரு, அதுக்கு என்ன வழி?
இந்த ஏழாம் பாவத்துல ராகு, அதாவது கேது கேள்ல நிக்கிறாரு, ராசிக்கு எட்டாம் பாவத்துல நிக்கிறாரு. சரி, அப்ப இந்த எட்டுல நிக்கிற ராகுக்கு என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து கடன் பிரச்சனைகள்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவார். சரியா, அப்ப கூடுமான வரைக்கும் கடன் வாங்காம இருக்கணும். கடன் வாங்காம இருக்கணும்னா அகலக்கால் வைக்காம இருக்கணும். அது தொழிலாகட்டும், ஆசைகள் ஆகட்டும். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தமாமி. நமக்கு ஆசை இருந்தா தான் சார் பிரச்சனையே வரும். எனக்கு வந்து அதென்ன வைர மோதிரம் வேணும், அல்லது அட்டியை வேணும், அல்லது எனக்கு வந்து பெரிய வீடாக வேணும் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்டை பெருசாக கொண்டு போகையில தான் நமக்கு இங்கே கடன் ஜாஸ்தி ஆகும். அப்போ கூடுமான வரைக்கும் ராகு எட்டில் இருக்கல கடனை பெருசுபடுத்தாமல் வச்சுக்கோங்க, போதுமானது, கண்ட்ரோல்லையே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆரம்ப கல்வியில் இருக்கான் பாருங்க, எத்தனுண்டா அத்தனுண்டா நஞ்சானு முஞ்சானுமா, அவங்களுடைய படிப்பு வந்து அவங்க அம்மாவில் போட்டு படித்து எடுத்துருவாங்க. எது துலாம் ராசியில் இருந்தா இவங்களுக்கு பதில் அவங்க அம்மாக்க தான் படிக்கணும், அப்படி கொண்டு போய் விட்டுருவாங்க. எது இந்த கேது ரெண்டில் இருக்கிறதுனால. ஆனால் உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா, பிஹெச்டி படிக்கிறவங்க, எம்ஃபில் படிக்கிறவங்க, எம்எஸ் படிக்கிறவங்க, படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க, நீங்கள் கேட்குற மாதிரியான காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், கேட்குற மாதிரியான டாபிக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதுவும் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாம் பாவத்தில் கேது உட்காந்துருக்கிறாரு, அந்த ஆராய்ச்சி படிப்பு போயிட்டுருக்கு, பாதியில் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமே வந்து இன்னும் முடிகிறதுக்கான அந்த தருணம் வரும். பட் என்ன, கொஞ்சம் சிரமம் கூடுதலாக இருக்கும், எட்டில் ராகு இருக்கு இல்லையா, அதனால் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஒரு தீசிஸ் வந்து எழுதிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது பாதியில் இருந்திருக்கும், அப்புறம் அதுலேயே நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது வரும், அல்லது ஒன்ஸ் ஒரு தடவை எழுதுனதை மறுபடியும் ரீசெக்அப் பண்ண வேண்டியது வரும், டேட்டா கலெக்ஷனில் வந்து நிறைய அலைய வேண்டியது வரும். இது மாதிரியான பிரச்சனைகளை ஜாஸ்தியாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து அந்த எட்டாம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால இந்த கைடு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கூட பஞ்சாயத்து, அதாவது நிறைய ப்ரெஷர் போடுவாங்க, அந்த ப்ரெஷருக்கு மத்தியில் தான் நம்ம படித்து முடிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. முடிச்சிடலாம், ஓவரால் ரிசல்ட்டை பார்த்தா முடிச்சிடலாம். ஏன்னா அஞ்சுல அஞ்சு கதிபதி சனி நாளில் ஆட்சி ஆக போறாரு. வித்தையான் வித்தை தன்னில் விளங்கிய சுபரோடேற, புத்தியால் சுபனை வார்க்க, புதனுமே பலவானாக, வித்துவானாகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி, உத்தரவாதியாகி உலகினில் இருந்து வாழ்வான். அதனால முடிக்கிறது முடிச்சுக்கலாம், என்ன கொஞ்சம் படுத்தி முடிப்பான். சரி, அப்போ இப்ப வேலையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நாங்க வந்து ரினியூவல் வந்துட்டு இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு, அல்லது ஜிசி ரினியூவல் வருது, அல்லது பிஆர் ரினியூவல் வருது, கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ரினியூவல் ஆகிடும். ஏன்னா இங்கே தான் ஃபேமிலியோட சேர முடியாதுன்னு இருக்கேன். அப்போ தாய்நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கான அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ அங்கேயே ரினியூவல் ஆகுறது ஓல்றதுங்கிறது நடந்துடும். இப்போ அடுத்த கேள்வி, ஃபேமிலியோடு நாங்கள் அங்கே இருக்கோம்யா, வெளிநாடுகளில் இருக்கோம், அப்போ எங்களுக்கு ரினியூவல் கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா அப்படின்னாக்க, அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க, நிச்சயமாக கிடைக்கும். என்ன ஒரே ஒரு சிக்கல் வந்துருமா, நீங்கள் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும், இவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரும். வெளிநாட்டில் இருக்கிறதே வீட்டுக்கு அதனால் ஃபேமிலியை வெளிநாட்டு கூட்டு போகிறது எதுக்காக, குடும்பம் பிரிஞ்சிருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக. அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊரில் உட்கார வச்சுட்டு இன்னொரு ஊரில் வேலை பார்ப்பாங்க, வீக்கெண்டு வந்து வந்து போகிற மாதிரியான சிக்கல்கள் வந்துடும், அல்லது நிறைய ட்ராவலிங் வந்துடும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, மதுரையில் ஃபேமிலி இருக்கும், சென்னையில் வேலை பார்ப்பாங்க, இல்லாட்டி சென்னையில் ஃபேமிலி இருக்கும், ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்க நாடுகள்லேயே அது மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்துடும், வீக்கெண்டு வந்து போகிற மாதிரி, மந்த்லி டுவைஸ் ஒன்ஸ் வந்து போகிற மாதிரியான விஷயங்கள் வந்துடும். புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அன்சர்டனிட்டியோடு கூடிய வேலை, அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது, ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும், மோர் தென் ஒரு 60-70% ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் வேலையில் இருந்துட்டுருக்கோம், ஆல்ரெடி எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது ராசா, எனக்கு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கணும். ஆல்ரெடி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்களாக இனிஷியேட் பண்ணி மாறினா தானே தவிர, எந்த ரூபத்திலையும் மாற்ற மாட்டான், அல்லது ஃபயர் பண்ண மாட்டான், டெர்மினேட் பண்ண மாட்டான், அந்த பாயிண்ட்டுக்கே இடம் இல்லை. சரி, இப்போ அடுத்த கேள்வி, நாங்கள் பெஞ்சில் இருக்கோம்யா, எங்களுக்கு என்னமாவது வழி இருக்கா, இருக்கு. அதாவது எப்படின்னா, சம்பந்தம் இல்லாத தூரத்துக்கு தள்ளி விடுறதுங்கிறது, வெளி ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, வேற அதாவது சம்மந்தம் இல்லாமல் ப்ராஜெக்ட்டுக்கு கூட தள்ளி விட்டுருவாங்க, அல்லது நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது டெம்பரரியாக கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி போயிடுவீங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் இதில் உண்டு. வெகு சிலருக்கு கம்பெனியே மாறுறதுக்கான சான்சஸ் உண்டு, இதில் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டான்.
அப்ப அதே இது வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் கல்யாணம் செட் ஆகிறது வரும், கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். அது கூட நல்லதுதான், சிலருக்கு டிலே ஆகுறதுங்கிறது ரொம்ப நல்லதா தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30 வயசுக்கு முன்னால கல்யாணம் பண்ணா 2 தடவை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஜாதகம் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான டைம் வருதுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் தள்ளிட்டு போயிடும். அது வாட்டு நீங்க பொண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனாலும் டைம் எழுதுக்கிட்டே தான் போயிடும். அப்போ கல்யாண காலத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல இந்த புத்திர பாக்கியத்துல இருப்பாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சிலர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். தன வரவு இருக்குமா, பொருளாதாரம் இருக்குமா, பொருளாதார வரவு இருக்கும், கையில தான் காசை நிறுத்த முடியாது, அதுக்காக தான் எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்லி சொல்றேன். இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது. குடும்பத்தில் வந்து ஏற்கனவே பிரிஞ்சிருக்கோம்ப்பா, நாங்கள் பிரிஞ்சு தனித்தனியாக போகலான் இருக்கோம், அது போயிடுவோமா? நிச்சயமாக போயிடுவீங்க. சட்ட ரீதியான ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருக்கோம், எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதில் மன திருப்தி கிடைக்கும்னா அதில் இறங்குங்க, நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அந்த பக்கம் வருத்தம் வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. யார், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான். அதனால் அவங்க சைடில் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்னு நீங்கள் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள், அல்லது நிறுத்திக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ராகு எது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்கு என்ன செய்து எது செய்துங்கிறது அப்புறம் உங்கள் ராசிக்கு நல்ல பலன் தான் செய்யுது. பொதுவாக வந்து 8ல ராகு இருந்துச்சுன்னா ஜெயில் கிரகம் ஆயுள் கண்டத்தை கொடுக்கும், அதை கொடுக்கும் இதை கொடுக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகத்தையும் செய்யும். அதே மாதிரி கேது 2ல நிற்கிறது குடும்பத்தை கெடுத்து விடும், அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. பொருளாதாரத்தை நிறைய கொடுக்கும், ஆனால் அதை மிச்சம் நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறுத்தணும். அதுலேயும் படிப்பில் படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியே கிடைக்கும். அல்லையும் சிலர் பார்த்தீங்கன்னா வைத்தியம் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு சொல்லி வெளிநாடுகள்லாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த நடப்பு அகாடமிக்லேயே வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போது மேலும் இந்த ராகு அது வந்து யோகத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, 8ல நிற்கிற ராகுவுக்கு துர்க்கைக்கு தீபம் போட்டால் போதும், எவ்ரி டியூஸ்டே அல்லது ஃப்ரைடே. ஃப்ரைடே முடிஞ்சால் ராகு காலத்தில் போடுங்க, முடியலைன்னா ஏதோ ஒரு காலத்தில் போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபம் மட்டும் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதுமானது, யோகத்தை கொடுக்கும். அப்போது இந்த ராகு அது பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லு கரைத்தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.